Hi buddies, hope you are doing fine. In this video, we will talk about Sardines. So, there are 11 chapters. So, this is Nuruddin Farah. So, first, we will talk about author introduction. Nuruddin Farah, November 24, 1945. So, this novel is 1981. இவங்க வந்து ஒரு சோமாலியா novelist, okay va? So Somalia அப்படிங்கற ஒரு place ல வந்து இருந்தாங்க, okay va? எவ்வளவு நாள் வந்து இருந்தாங்க அப்படினா 1970 வரைக்கும் இருந்தாங்க. அதுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து வேற कंट्रीஸ்க்குலாம் போயிட்டாங்க. US போனாங்க. அப்புறம் இங்கிலாந்து, ஜெர்மனி, இத்தாலி, ஸ்வீடன், இந்தியா, அப்புறம் நிறைய பிளேசஸ்க்கெலாம் வந்து போயிருக்காங்க, ஓகேவா? நைஜீரியா, சவுத் ஆஃப்ரிக்கா அப்படி சொல்லிட்டு நிறைய பிளேசஸில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க, அங்கெல்லாம் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. இவங்களை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு நாவலிஸ்ட், எஸ்ஸேயிஸ்ட், ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், ஓகேவா? ஸோ பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் தான் வந்து இவங்க வந்து படிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட சப்ஜெக்ட் எது வந்து, இவங்க வந்து நிறைய இவங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் தான், பட் இருந்தாலும் அவங்க எதை டீல் பண்ணுவாங்க அப்படின்னா, நேஷ்னலிசம், காலனியலிசம், ஃபெமினிசம், ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து சப்ஜெக்டை வந்து இவங்க டீல் பண்ணியிருக்காங்க. இவங்க நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்டர் யுலிசஸ் அவார்டு அப்படி சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க. அப்புறம் நியூஸ் டெல்ட் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் அப்படி சொல்லிட்டு லிட்ரேச்சரில் வாங்கியிருக்காங்க. ஸோ நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த நாவலில் உள்ள கேரக்டர்ஸ் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ மெடினா அப்படின்ற அவங்க தான் வந்து இந்த நாவலில் உள்ள ப்ரொடகானிஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லேடி, யங்கான ஒரு லேடி தான், சரியா? ஸோ இவங்க வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவலிட்டி வந்து வேணும், நான் வந்து தனியாக வந்து என்னோடய தனித்துவத்தை வந்து காட்டணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. ஸோ அதனால் இவங்க வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு இண்டிவிஜுவலான ஒரு ரூம் வேணும் அப்படி சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க, ஓகேவா? ஸோ இவங்க வந்து எல்லா விஷயமே வந்து இவங்க கற்று வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு தெரியாத விஷயம் அப்படின்றது கிடையாது. 21 வயசு தான் வந்து ஆகுது. இவங்க வந்து லிட்ரேச்சர் முடிச்சிருக்காங்க. ஸோ இத்தாலியில் தான் அவங்க வந்து படிச்சிருக்காங்க. அப்புறம் நியூஸ் பேப்பரில் வந்து இவங்களுக்கு ஜாப் கிடைக்கி ஒரு 2.5 இயர்ஸில் வந்து இயர்ஸ் வரைக்கும் வந்து அவங்க அந்த ஜாப்பில் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு எடிட்டராக வந்து ப்ரமோஷன் கிடைக்கி. அப்புறம் அவங்க வந்து என்ன நினைக்காங்கன்னா, அவங்களோட ரைட்டிங்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணும் அப்படி சொல்லிட்டு அவங்க நினைக்காங்க. ஏன் அப்படின்னா, இவங்க நிறைய ஒர்க்ஸ்லாம் வந்து எழுதுவாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து பப்ளிஷ் பண்ணும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு நிறைய ஹையர் அத்தாரிட்டிஸ்லாம் வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய ரைட்டிங்ஸ்லாம் வந்து இவங்க எழுதியிருக்காங்க. ஆனால் என்ன ஆயிரும் அப்படின்னா, இவங்களோட ரைட்டிங்ஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்க, பேன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஜாபும் வந்து இவங்கக்கிட்ட இருந்து போயிடும், ஓகேவா? ஸோ இதோட ரீசன் என்ன அப்படின்றத வந்து நம்ம ஸ்டோரி வரும்போதில் வந்து பார்க்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து லாங்குவேஜஸ் வந்து நிறைய தெரியும், யூரோப்பியன், ஸ்பானிஷ், அப்புறம் வந்து சான்ஸ்கிரிட், அராபிக். ஸோ இப்படி நிறைய லாங்குவேஜஸ் வந்து இவங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து மெடினா அப்படின்ற ஒரு ப்ரொடகானிஸ்டோட டீட்டெயில் மட்டும். ஸோ அதுக்கப்புறம் சமேட்டர், அவங்க வந்து யாருன்னா மெடினாவோட ஹஸ்பண்ட். அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க, ஒரு 8 வயசில் ஒரு பொண்ணு இருக்கா, ஒபேக்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு பொண்ணு. அப்புறம் மெடினாவோட அம்மா நேம், சரியா, ஃபாத்திமா பின்ட் தபிட் அப்படி சொல்கிறவங்க தான் யாருன்னா மெடினாவோட அம்மா. அதுக்கப்புறம் மெடினாவோட மாமியார், அவங்க வந்து இடில். அப்புறம் இவளுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, சாகல் அப்படி சொல்லிட்டு. சாகலோட அம்மா பேர் எப்லா. ஸோ எப்லா வந்து ஒரு ஃப்ரேஸ் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. என்ன ஃப்ரைஸ் அப்படின்னா, ஃப்ரம் அ க்ரூக்டு ரிப் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னொரு கேரக்டர் அமீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். ஸோ அவளை வந்து ஒரு 3 மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்க, ரேப் பண்ணிடுவாங்க. அப்புறம் இங்கே வந்து துல்மான் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ரஸ் இருப்பாங்க, அட்டா, சாண்ட்ரா. ஸோ இப்படி மைனர் கேரக்டர்ஸ், மேஜர் கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சாண்ட்ரா அவங்க வந்து இட்டாலியன் ஜேர்னலிஸ்ட், ஓகேவா? அப்புறம் ஜடியா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ அவள் வந்து யாருன்னா சமேட்டரோட சிஸ்டர். அதே மாதிரி மெடினாவுக்கு வந்து ஒரு பிரதர் உண்டு. ஸோ அவனோட நேம் வந்து நசிர். ஸோ இப்போ நம்ம நாவல் பார்க்கலாம். ஸோ நாவல் வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, மெடினா வந்து இமேஜின் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவளோட இமேஜினேஷனில் வந்து நிறைய விஷயம் வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கா. இவன் என்ன நினைக்கா அப்படின்னா,
இவளோட லைஃப் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கணும், அதே மாதிரி மற்றவங்க மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இவள் வந்து என்ன நினைக்க அப்படின்னா, இவளுக்கு தனியாக ஒரு பில்டிங் வேணும்னு கேட்கா. ஸோ ஒரு வீடு கேட்கல, அதே மாதிரி ஒரு தனி ரூம் கேட்கல, ஸோ ஒரு பில்டிங்காகவே வந்து கேட்கா. அந்த பில்டிங்கில் எல்லாருக்கும் தனித்தனி ரூம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து நினச்சி பார்க்கா. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த ரூம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து நினச்சிட்ருக்கா. ஸோ இவ மைண்டு ஃபுல்லுமே வந்து எப்படின்னா, நமக்கு வந்து லைஃப் அப்படின்றது வந்து ஒரு எய்ம்லெஸ்ஸாக வந்து இருக்குது, ஒரு அது வந்து கலர்லெஸ்ஸாக இருக்குது, அதை கலர்ஃபுல்லாக வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அப்புறம் இவன் வந்து அந்த இமேஜினேஷனில் வந்து அந்த ஒரு பில்டிங் வந்து நினச்சிருக்காதுன்னா, ஸோ எல்லாருக்கும் ஒரு நேம்லாம் கொடுக்கா. ஸோ இந்த ரூம் வந்து இவங்க அப்படின்னு சொல்லிட்டா அப்படிலாம் நேம் வந்து சொல்கிறா. ஸோ இப்போ வந்து என்டர் ஆகிறா ஒரு அந்த அவளோட இமேஜினேஷன் மூலமாக அந்த பில்டிங்குள்ளே. ஆனால் ஃப்ரண்ட் டோர் வழியாக வரல, பேக் டோர் வழியாக தான் வருது. இவன் வந்து என்டர் ஆகிறா, ஓகேவா? ஸோ ரீசன் என்ன அப்படின்னா, பேக் டோர் அப்படின்னாலே இது வந்து எப்படின்னா ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம், பாசிட்டிவான ஒரு வே கிடையாது. ஸோ அதனால தான் இங்கே வந்து சொல்கிறாங்க, ஒரு நெகட்டிவ்னஸை வந்து நெகட்டிவிட்டியை வந்து இதில் வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்காண்டி இவள் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பேக்டோர் வழியாக வந்து என்ட்ரு ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வரும்போது அங்கே வந்து ஒரு லில்லி ஃப்ளவர் வந்து இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னா வந்து நினைக்கிறா, நம்மளோட எய்ம் வந்து எப்படின்னா ஒரு டேப்ஸ்ட்ரி மாதிரி இருக்கணும். ஏன் அப்படின்னா, டேப்ஸ்ட்ரி அப்படின்றது வந்து ஒரு கிளாத் தான். ஸோ அது வந்து எப்படின்னா நிறைய கலர் கலராக வந்து இருக்கும். ஆனால் நம்மளோட எய்ம் வந்து இப்போ எப்படி இருக்குது, கலர்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ அது வந்து எப்படி கலர்ஃபுல்லாக வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். ஸோ இவா வந்து இவ ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் பண்ணியிருப்பா, ஸோ நியூஸ் பேப்பரில் ஒர்க் பண்ணால் அது வந்து யார் கீழே இருக்குது அப்படின்னா, சோமாலியன் பப்ளிக் ஜேர்னல் கீழே தான் வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ இவளோட ஜாப் வந்து என்ன ஆகுது, போயிடுது. இவளுக்கு நிறைய லாங்குவேஜஸ் வந்து தெரியும் தானே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இவளுக்கு அரபிக் அப்படி சொல்லிட்டு நிறைய லாங்குவேஜஸ்லாம் தெரியும். ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா, அங்கே கவர்மெண்ட் ஜென்ரல் ஒருத்தர் இருக்கார். கவர்மெண்ட் ஜென்ரல் அப்படின்றது இப்போ கவர்மெண்ட், சரியா? அந்த கவர்மெண்ட்க்கு அகெயின்ஸ்டாக வந்து இவளோட நாவலை வந்து பப்ளிஷ் பண்ணுறான். ஸோ அது எல்லாம் அவளோட நாவலில் கவர்மெண்ட்க்கு அகெயின்ஸ்டாக நிறைய விஷயம் வந்து இருக்கிறதுனால, ஸோ அந்த நாவல் வந்து என்ன ஆகிடுது, பேன் பண்ணப்படுது. அட் த சேம் டைம் இவளோட ஜாபும் வந்து போயிடுது. ஸோ இப்போ மதர் அண்ட் டாட்டர் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க, உபாக்ஸுக்கும் மெடினா. ஸோ இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப குட்டாக வந்து இருக்குது. ஸோ இவா வந்து மெடினா தன்னோட பொண்ணுக்கு வந்து நிறைய ஸ்டோரிஸ் வந்து சொல்லுவாள், அரேபியன் ஸ்டோரிஸ் வந்து நிறைய சொல்லுவாள், அரேபியன் லாங்குவேஜஸில் உள்ள நைட் ஸ்டோரிஸ்லாம் வந்து சொல்லுவாள். அதே மாதிரி சினுவா ஆச்சிபி ஆக்கிபின்னு சொல்லுவோம் தானே, ஸோ அவரோட ஒர்க் திங்ஸ் ஃபால் அப்பார்ட் அப்படின்ற ஒரு அந்த ஒர்க்கில் உள்ள ஸ்டோரி எல்லாம் தன்னோட பொண்ணுக்கு வந்து சொல்லுவாள். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஹுபாஸ் இருக்காது தானே. ஸோ பேக்ஸ் வந்து என்ன அப்படின்னா, அவங்க அப்பா கிட்டே வந்து சொல்கிறா, அம்மா வந்து எனக்கு இப்படிலாம் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க, ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவள் வந்து சொல்கிறா. என்ன ஆகுது அப்படின்னா, இவள் சொல்லிகிட்ருக்கும் போச்சில் ஒரு ரெண்டு எல்டர்மன் வராங்க, வந்துட்டு சமேட்டரை வந்து என்ன பண்ணிடுறாங்க, கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அவன் வந்து வரவே இல்லை. அடுத்த நாள் காலைல ஆயிடுது, மார்னிங் சன் எல்லாமே வந்துடுது. ஸோ பேக்ஸ் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கா, அந்த சன்னை வந்து பார்த்துட்ருக்கா. மார்னிங் நியூஸ் பேப்பரில் வந்து என்ன வருது அப்படின்னா, சமேட்டரோட நேம் வருது. ஸோ எதுக்காண்டி நேம் வருது அப்படின்னா, இவன் வந்து என்ன ஆயிடுறான், ஒரு மினிஸ்டர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து ஆயிடுறான் அப்படின்ற மாதிரி ஒரு அவனுக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ யாரால் அப்படின்னா, ஜென்ரல், சரியா? ஆனால் தன்னோட ஒய்ஃப் யார், மெடினாவுக்கு வந்து அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. அதே மாதிரி மெடினாவோட ஜாபும் வந்து யாரால் தான் போச்சு, அந்த கவர்மெண்ட் ஜென்ரலால் தான் போச்சு. ஸோ இப்போது இவங்களுக்குள்ளே வந்து சண்டை வருது, ஓகேவா? ஸோ இவளுக்கு நிறைய லாங்குவேஜஸ் வந்து தெரிகிறனால, ஸோ இவன் வந்து எப்படி தான் சண்டை போடுறா அப்படின்னா, ஃபாரின் லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணி தான் வந்து சண்டை போடுறா. சமேட்டிற்கும் மெடினாவுக்கு வந்து இப்போ என்ன ஆயிடுது, சண்டை வந்துடுது, பிரிஞ்சிடுறாங்க. 6 மாதம் ஆயிடுது, ஓகேவா? ஸோ இவங்க வந்து என்ன ஆயிடுது, இவங்க ரெண்டு செப்பரேட் ஆயிடுறாங்க. சமேட்டர் வந்து ஒரு வீக்கான ஒரு பர்சன், ஓகேவா? ஸோ இப்போ மெடினா வந்து, சமேட்டர் வீக்கான ஒரு பர்சன், ஆனால் மெடினா வந்து ரொம்ப போல்டான ஒரு பொண்ணு, அவங்க அப்பா மாதிரி ரொம்ப போல்டான ஒரு பொண்ணு. ஸோ இப்போ வந்து இவ எங்கே போகிறான்னா, அரபில் வந்து அவங்க அவளோட பிரதர் இருக்காங்கல்ல, நசீரோட வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ண போயிடுறா.
ஸோ பிரதரோட ஹவுஸில் தான் வந்து வந்துட்டுருக்கா. சமேட்டரோட சிஸ்டர் ஜடியா அப்படின்ற ஒரு பொண்ணு, ஸோ அவளுக்கு வந்து மேரேஜ் ஆகிட்டு அவளுக்கு பிள்ளை இல்லை. ஸோ இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, ஜடியாவோட அம்மா இருக்காங்கல்ல, ஸோ அவங்க அம்மா இடில் வந்து என்ன அப்படின்னா, சமேட்டரோட வீட்டில் வந்து சமேட்டரோட சிஸ்டர் ஜடியா வீட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கா. ஸோ அவள் வந்து சொல் எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிட்டுருக்கா, என்ன உனக்கு வந்து பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இவள் வந்து சொல்கிறா, நான் வந்து ஆல்ரெடி பில்ஸ் எல்லாமே வந்து சாப்பிட்டு தான் இருக்கேன், ஸோ இப்போதைக்கு வந்து என்ன அப்படின்னா என்னால் குழந்தைலாம் பெற்று தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவள் சொல்கிறா. அதுக்கு அவளோட ஹஸ்பண்ட் வந்து ஜடியாவுக்கு தான் வந்து ஃபேவராக இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஜடியா வந்து என்ன சொல்கிற அப்படின்னா, நீ வந்து இங்கே ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, ஸோ அதனால் நீ என்ன பண்ணியது இந்த பிளேஸ்க்கு வந்து இருக்காத, நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்றா. ஸோ இப்போ வந்து இடில் என்ன ஆகுறனா ரொம்ப டிஸப்பாயின்டாக ஆகி, சரி நம்ம வந்து எங்கே போயிடலாம், மெடினாவோட வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு மெடினா வீட்டுக்கு போகிறாள். ஸோ அங்கே வீட்டுக்கு போனது பார்த்தா ஆல்ரெடி வந்து யாருக்கு சண்டை வந்துட்டு, சமேட்டருக்கும் மெடினாவுக்கு வந்து சண்டை வந்துடுது. ஸோ இப்போ மெடினா வந்து வீட்டில் இல்லை இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியுது. அதே மாதிரி மெடினா வந்து ரொம்ப டிப்ரெஷன்லாம் வந்து என்ன பண்ணுறா, ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து குடிக்கிறா அப்படின்ற ஒரு இது எல்லாமே தெரியுது. உடனே அவள் வந்து தன்னோட பையன் சமேட்டர்கிட்ட வந்து தன்னோட மருமகாவை பற்றி ரொம்ப திட்டுறான். ஸோ இதை கேட்டுட்டு சமேட்டர் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, டாபிக் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி வந்து மெடினாவா அப்புறம் வந்து நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி வந்து அந்த டாப்பிக்கை வந்து சேஞ்ச் பண்ணுறான். டெத்து, காடு, பேரடைஸ், ஹெல் அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து சொல்லி சொல்லி அப்படியே அந்த டாப்பிக்கை வந்து சேஞ்ச் பண்ணுறான். ஆனால் இடில் வந்து எதுக்கு வந்து அவள் வந்து குடிக்கிறா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயம் வந்து இவன் வந்து கேட்டுட்ருக்கான். இவன் வந்து என்ன பண்ணிக்கிறான், அதை வந்து அந்த டாபிக் அப்படி டைவெர்ட் பண்ணி விட்றான். சரியா? அப்புறம் ஃபாத்திமா, ஃபாத்திமா வந்து யாருன்னா மெடினாவோட அம்மா. சரியா? ஸோ அவள் வந்து எப்போவுமே வந்து இங்கே தான் இருக்கா அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கா. ஸோ அதனால் அவள் வந்து தன்னோட பொண்ணை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து நினைக்கிறா. அதே மாதிரி ப்ராஃபிட் டோம் அப்படின்ற ஒரு இது அங்கே வந்து என்ன பண்ணுறா, அவளுக்கு டிக்கெட் வந்து புக் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. சரியா? ஸோ இப்போ இடில் மாமியார் யார், மெடினாவோட மாமியார் வந்து ஒரு நொமாடிக்காக தான் இருக்கா, ஒரு நாடோடி மாதிரி தான் அங்கே இங்கேயும் வந்து போயிட்டுருக்கா. ஸோ வந்து இவ தான் வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் சமைக்கிறா. ஓகேவா? மேசி கேக் அப்படிலாம் வந்து அவள் வந்து குக் பண்ணுறா. அப்புறம் அவள் வந்து எப்பவும் சொல்லுவாள், நாங்கள் வந்து யார் ஒரு ட்ரீஸ் மாதிரி, நான் எங்களுக்கு வந்து என்ன இது இருக்காது அப்படின்னா எந்த ரூட்ஸ் வந்து இருக்காது அப்படின்றத மாதிரி சொல்கிறான். சரியா? நாங்கள் ட்ரீஸ் தான், ஆனால் எங்களுக்கு என்ன இருக்காது, ரூட்ஸ் இருக்காது அப்படின்றத சொல்கிறான். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்தோம், மெடினா வந்து பில்டிங் ஒன்றுன்னா வந்து அவள் வந்து பில் பண்ணணும்னு நினைக்கிறா. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ரூம் கொடுக்கணும்னு நினைக்கா. ஸோ இப்போது அவள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து நேம் வந்து வைக்கா, நசீர், சமேட்டர் அப்படி சொல்லிட்டு நிறைய கேரக்டர்ஸ்க்கெலாம் வந்து ரூம் வந்து கொடுக்குறா. அதே மாதிரி லோயன் அப்படின்ற ஒரு கேரக்டர், சோயன்ற ஒரு கேரக்டர்ஸ் அப்படி ஒவ்வொருத்தருக்காக வந்து இவ வந்து கொடுக்குறா. அதே மாதிரி கொஸ்டின் அப்படின்ற ஒரு கேரக்டர், அப்புறம் சிக்கிலியானோ அப்படின்னு ஒரு கேரக்டர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ப்ரிசனில் தான் இருக்காங்க. கொஸ்டின், சிசிலியனோ அப்படின்ற ஒருத்தன், அவங்க எல்லாருமே வந்து ப்ரிசனில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போது இப்படிலாம் வந்து இருக்குது. அப்புறம் ஜடியா, சரியா? ஜடியா வந்து அவளுக்கு வந்து தனியாக வந்து நேம் அந்த ஒரு ரூம் வந்து கொடுக்கா. ஸோ இந்த மாதிரி அவள் இமேஜினேஷனில் வந்து இப்படி கொடுத்துட்ருக்கா. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குது. அதே மாதிரி சமேட்டரும் மெடினா வந்து இப்போது 6 மந்த் வந்து செப்பரேட் தானே இருக்காங்க. ஸோ இப்போது ரூமர் வந்து வருது என்னென்னா, சமேட்டர் வந்து ஒரு பொண்ணு, சரியா, வேற ஒரு பொண்ணு கூட வந்து அட்டா அப்படின்ற ஒரு பொண்ணு கூட வந்து அவள் வந்து என்னென்னா அவன் வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கா அப்படின்றது வந்து தெரியுது. சரியா? எல்லோரும் வந்து சொல்கிறாங்க அப்படி. அதே மாதிரி இவாளுமே வந்து மெடினா வந்து லேட் நைட்டில் வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து எங்கெல்லாம் போகிறா அப்படின்னா நைட் பார்ட்டிஸ் அந்த மாதிரிலாம் வந்து போகிறாங்க. ஆனால் மெடினாவுக்கு வந்து தன்னோட ஹஸ்பண்ட் வந்து அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்றதுலாம் அவளுக்கு வந்து தெரியும். ஸோ அப்போ வந்து அது பொய்யாக தான் இருக்கும் அப்படின்றத அவன் நினைக்கிறாள். ஆனால் உண்மையாகவே வந்து சமேட்டர் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பர்சன். ஓகேவா? ஸோ இப்படிலாம் வந்து இருக்குது. உபாக்ஸ் இருக்கால, ஸோ உபாக்ஸ் வந்து பெரிய பொண்ணாக வந்து ஆகிட்டுருக்கா, 8 வயசு ஆகிட்டு. ஸோ அவளுக்கு வந்து அட்மிஷனே கிடைக்க மாட்டேங்குது. ரீசன் என்னன்னா, மெடினாவுக்கு வந்து
இண்டிவிஜுவலிட்டி வேணும். அதே மாதிரி ட்ரெடிஷன் ஒன்றுமே வந்து நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், கல்ச்சர்ஸ் எதுவுமே நான் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன். கவர்மெண்ட்க்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்கிற ஒரு பொண்ணு. அதே மாதிரி அவள் ட்ரெடிஷன்ஸ் வந்து எது நம்ம லைஃப்குள்ளே வந்து வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாள். ஸோ ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும், தன்னோட பொண்ணையும் நல்லபடியாக வந்து வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாள். ஸோ அதனால் அவள் கவர்மெண்ட் நடத்துகிறாங்க தானே, ஸோ அந்த ஜென்ரல் கவர்மெண்ட் அவங்க நடத்துகிற அந்த ஸ்கூலில் வந்து இவள் தன்னோட பொண்ணை சேர்க்கல. ஏன் ரீசன் என்ன அப்படின்னா, அப்படி ஸ்கூலில் சேர்த்தாலும் அங்கே உள்ள கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஜென்ரல் பற்றி தான் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம தன்னோட பொண்ணை வந்து அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவள் அட்மிஷன் வந்து தன்னோட பொண்ணுக்கு வந்து போடல. ஓகேவா? ஸோ இப்போ வந்து சமேட்டர் வந்து ரொம்ப டிப்ரெஷன் மூடில் வந்து இருக்கான். ஆனால் சமேட்டருக்கு வந்து மெடினா வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து சாப்டர் ஒன்று மட்டும்தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரில் இவ்வளோ இது வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே மொத்தம் 11 சாப்டர்ஸ் தானே. ஸோ நான் வந்து ஒரு 3 சாப்டர்ஸ் வரைக்கும் வந்து நல்லா சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு நட்சலாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ சாப்டர் டூவில் வந்து சாகல் அவளோட அம்மா. ஓகேவா? ஸோ அவங்கள பற்றி கொஞ்சம் இருக்கும். சாகல் வந்து ஒரு ஆத்லெட், சரியா? அதே மாதிரி எதில் ஆத்லெட் அப்படின்னா ஸ்விம்மிங்கில் வந்து ஆத்லெட், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லேடி, யங்கான ஒரு லேடி. அவளுக்கு வந்து ஒரு வயசாக இருக்கும் பஸ்ஸில் அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்பாவோட நேம் வந்து அவள், சரியா? அவங்க அம்மாவோட நேம் எப்லா. ஸோ சாகல் வந்து ஈஸ்ட் ஆப்ரிக்கன் ரீஜனல் ஸ்விம்மிங் சாம்பியன்ஷிப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாம்பியன்ஷிப் வந்து வாங்கியிருக்கா. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னென்னா, சாகலோட அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி தான் நடந்துச்சான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் சாகல் கேரக்டர் பார்த்தோம் தானே, ஸோ அவள் வந்து ஸ்விம்மிங்கில் வந்து ஆத்லெட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மெடினாவும் சாகலும் வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ சாகல் இப்போ வந்து ஒரு ஸ்லோகன், ஓகேவா? ஸோ ஸ்லோகன் வந்து எழுதுகிறாங்க. ஸோ அது வந்து யாருக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னா, கவர்மெண்ட் ஜெனரலுக்கு வந்து அகெயின்ஸ்டாக வந்து இருக்குது. அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க, ஸோ நீ வந்து எதுக்கு இந்த மாதிரி ஸ்லோகன்லாம் வந்து எழுதுற அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்ளமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக், ஓகேவா? ஸோ அதில் வந்து ஃப்ளான் ஓ பெரியன்ஸ் அட் ஸ்விம் டூ பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐரிஷ் கிளாசிக் அந்த இதில் வந்து எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மெடினாக்கும் சாகலுக்கும் வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் வந்து இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஆல்ரெடி ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்குது, ஸோ இப்போது ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உபாக்ஸ் அந்த பொண்ணுக்கு வந்து தன்னோட அம்மா வந்து மெடினா குடிக்க அந்த ஸ்மோக்கிங் வந்து பண்ணுறது வந்து அவளுக்கு பிடிக்கல அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் சாகலுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கா, சரியா? அவள் வந்து பார்பரா அப்படின்ற ஒரு பொண்ணு. ஸோ அவள் வந்து சொல்கிறா, ஸோ நான் வந்து லண்டனுக்கு வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அப்படி வந்து கதை வந்து அப்படி போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து எங்கே தான் வருது, இமேஜினேஷனுக்குள்ளே. அப்படி வந்து இமேஜினேஷனுக்குள்ளேயே வந்துட்டுருக்கு. ஓகேவா? மெடினா வந்து எதை இமேஜின் பண்ணுறா அப்படின்னா, அந்த ரூம் அந்த பில்டிங் தான் வந்து என்ன பண்ணுறா, இமேஜின் பண்ணுறா. ஸோ இதில் எப்லா சாகல், ஸோ ரெண்டு பேரோட ரூம் எடுத்துக்கிறா. ஸோ சாகல் சாகலோட அம்மா. ஸோ சாகலோட அம்மா ரூம் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு டல்லாக வந்துருக்கு. ஸோ டல்லாக இருந்துமே அங்கே ஒரு வால் இருக்குது, சரியா? அந்த வாலில் ஒரு இது எழுதியிருக்கு. அது வந்து எந்த லாங்குவேஜ் அப்படின்னா கொரானிக் ரைட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் சாகலோட ரூம் வந்து எப்படி இருக்குன்னா பிரைட்டாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் சாகலோட ஸ்மோக்கிங் ஹேபிட் வந்து யாருக்கு வந்து தெரியாது, அவங்க அம்மாவுக்கு தெரியாது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதோட சாப்டர் 2 வந்து எண்ட் ஆகுது. அப்புறம் சாப்டர் 3, ஸோ இதில் வந்து நசீர் வந்து யார், மெடினாவோட பிரதர். ஸோ இவன் வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து வேறு ஒரு பிளேஸ் போகிறேன், ஸோ 3 மாதத்தில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போகிறான். அதுக்கப்புறம் வந்துடுறான். ஓகே? வந்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அவங்க வந்து கெட் டுகெதர் அந்த மாதிரிலாம் வந்து நடக்குது. ஸோ இப்பெல்லாம் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. எப்லா, ஸோ எப்லாக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒருத்தங்க கூட அஃபர் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. பைல் அப்படின்ற ஒருத்தங்க கூட வந்து அஃபர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜென்ரல் இருக்காங்கல்ல, ஸோ ஜென்ரல் வந்து மெடினாவை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, டெலிட்டனைட் வாஜிஸ் ஏ ரியாக்ஷனரி அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி மெடினா வந்து ஜென்ரலாக வந்து எப்படி வந்து கூப்பிடுவா அப்படின்னா, ஃபேசிஸ்ட் டிக்டேட்டர் அப்படின்றத சொல்கிறான். டிக்டேட்டர்னா சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி டெவில் ஈவில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். ஸோ இந்த மாதிரி வந்து 3rd சாப்டரில் வந்து
மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து 3 சாப்டர்ஸில் உள்ள இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எல்லாத்தையும் வந்து பார்த்தாச்சு. இப்போது ஒரு ஹோல் சம்மரியாக வந்து நம்ம இந்த நாவலை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது வந்து புரோட்டகனிஸ்ட் யார் அப்படின்னா மெடினா. ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரீடம் வந்து வேணும், அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துலேருந்து நான் வந்து கேட் அவேயாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க இருக்கிற பிளேஸ், ஓகேவா, ஸோ சோமாலியா அப்படின்னு சொல்கிறாங்க, அது வந்து ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள். ஓகேவா? ஸோ இப்போ அந்த பிளேஸில் சோமாலியாவில் வந்து டிக்டேட்ரியல் அதுவும் இருக்குது, பேட்ரியாக்கள் ரெண்டுமே இருக்குது. சரியா? டிக்டேட்டரியல் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா சர்வாதிகாரம்னு சொல்லுவோம், பேட்ரியாக்கள் அப்படின்றது வந்து ஆணாதிக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இப்போது அந்த அப்படிப்பட்ட ஒரு சொசைட்டியில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ சொசைட்டி அப்படின்றது ரெண்டையுமே வந்து டபுள் பைண்டடாக வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு வந்து ஒரு விமனை வந்து எப்படி வந்து சப்ரஸ் பண்ண வச்சுருக்கு. ஸோ அதனால அந்த விமன் வந்து எப்படி வந்து நம்ம அந்த ஃப்ரீடமாக வந்து நமக்கு வந்து வேணும், ஒரு லைஃப் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி அது நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்றது வந்து எதுக்கு நினைக்காங்க அப்படின்றது தான் வந்து சர்டனில் உள்ள ஒரு அவுட்லைன் அப்படின்றத வச்சுக்கோங்க. புரோட்டகனிஸ்ட் அவள் வந்து ஜேர்னலிஸ்ட்டாக வந்து இருக்கா, அதனால் வீட்டை விட்டு நிறையா பிளேஸ்க்கெலாம் வந்து போகிற மாதிரி இருக்கும். இவளோட ஹஸ்பண்ட் வந்து சமைட்டு, ஸோ அவன் வந்து ஜென்ரல் டிகேம் கீழே வந்து ஜாயின் பண்ணி அவன் வந்து இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவனை வந்து என்ன பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா லாஸ்ட்டில் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் இருக்குது. சர்டன் அப்படின்றதுல வந்து ஒரு சர்டன் அப்படின்றது வந்து ஒரு கல்லை தான் வந்து சொல்லுவாங்க, கல், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஜெம் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ சர்டனில் நிறைய விமன்லாம் வந்து இருக்காங்க, அவங்க எல்லாமே வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு லைஃப்பில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா கேரக்டர்ஸ் மெடினாவோட அம்மா, அவங்களோட மாமியா, ஸோ அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஓல்டான ஒரு ட்ரெடிஷ்னலை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இவன் வந்து என்ன பண்ணுறா, ரெசிஸ்ட் பண்ணும், நம்ம மாடர்னிட்டி வழியை வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து நினைக்கிறாள். அதனால தன்னோட பொண்ணையும் வந்து அவள் என்ன நினைக்கிறா அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃப்ரீடமான ஒரு லைஃப்குள்ளே நம்ம மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணையும் வந்து அதுக்கு தான் வந்து கூட்டு போகிறாள். ஆனால் அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறது வந்து இவளோட மதர் இன்லா இடிலாக இருக்கட்டும், ஸோ மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ இப்போ மெடினாவுக்கு ஒரு தாத்தா இருக்காங்க, கிராண்ட்பா. ஸோ அவங்க 110 வயசு ஆகிட்டு. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய விமனை வந்து என்ன பண்ணுறாங்க, சப்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ இது தான் வந்து சொல்கிறாங்க, மேல் டாமினேஷன் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், ஸோ அதுலேருந்து கம் அவுட் ஆகணும் அப்படின்றது நினைக்காங்க. ஸோ என்ன வேணும், நமக்கும் வந்து ஒரு டிக்னிட்டி இருக்குது, அந்த ஒரு சென்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு நம்ம ஏதாவது அதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நம்ம அதுலேருந்து கம் அவுட் ஆகணும் அப்படின்னு நினச்சி தான் அவள் வந்து இந்த ஜேர்னலிஸ்ட்டாக வந்து இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் அவளோட ஜாப்லாம் போகுது, ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் வந்து நினைக்கிறாள். ஆனால் அந்த கவர்மெண்ட் இருக்காங்க தானே, ஸோ அவங்க வந்து இவளுக்கு என்ன பண்ணிடுறாங்க, அகெயின்ஸ்டாக மாறி, இவளுக்கு தான் வந்து அகெயின்ஸ்டாக இருக்காங்க, இவளோட ஹஸ்பண்ட் கூட அகெயின்ஸ்டாக வந்து இல்லை. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம பார்த்துக்கணும், டிக்டேட்டர்ஷிப், இன்னொன்று பேட்ரியாக்கள். ஸோ இந்த ரெண்டு வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து கிளம்புது. ஸோ அதனால அந்த ஆப்ரிக்கன் பீப்புள், ஆஃப்ரிக்காவில் தான் அந்த சோமாலிய பீப்புள் வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆஃப்ரிக்கான்றது தான் கண்ட்ரி. ஸோ அந்த கண்ட்ரியில் உள்ள ஏதோ ஒரு பிளேஸ் வந்து சோமாலியா. ஸோ அங்கே உள்ள ட்ரெடிஷன்ஸ் அந்த மாதிரி தான் வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆத்தருக்குள்ளே வரோம். சரி, ஆத்தர் நூருதீன் ஃபரா இருக்காங்கள, அவங்க வந்து சோமாலியா பான் ரைட்டர். ஓகேவா? ஸோ இவங்க வந்து நிறைய பிளேஸ்க்கெலாம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ அதனால இவங்களுக்கு சோமாலியா அந்த பிளேஸ்க்கெலாம் வந்து இவங்க போயிருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு கொஞ்சம் தெரியும், ஸோ இப்படிலாம் வந்து இருக்குது, சோமாலியா விமன் வந்து இப்படிலாம் வந்து சப்ரஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சோவியத் அந்த டிக்டேட்டர்ஷிப், ஜென்ரல் நம்ம சொல்கிறோம் தானே, ஸோ அந்த ஜென்ரல்னால இப்படிலாம் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறனால அவங்க என்ன நினைக்காங்க அப்படின்னா ஒரு தீம் கொண்டு வராங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த விமனுக்காண்டி நம்ம ஒரு இதை வந்து ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்றக்காண்டி அதை ஃபோக்கஸ் பண்ணி மெடினா கேரக்டர் மூலமாக வந்து ப்ரில்லியண்ட்டான ஒரு வேலை வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ இப்படி வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் இந்த நாவலில் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு அப்படின்னா அமினா. ஸோ அந்த பொண்ணு வந்து ஒரு மூணு
இவரால் வந்து என்ன ஆகிறாங்க அப்படின்னா ரேப் பண்ணப்படுறான். ஸோ ரீசன் வந்து யாருன்னா ஜென்ரல் விக்டீம்ஸ் தான். ஸோ ஜென்ரலில் வந்து வேலை பார்ப்பாங்க தானே, ஸோ அங்கே உள்ள பீப்புள் தான் வந்து விக்டீமாக வந்து ஆகுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ யாரெல்லாம் வந்து நம்ம ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணணும், ஸோ ப்ராப்ளத்தை வந்து நம்ம அதை குளிதோண்டி பதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க தான் வந்து அதில் அஃபெக்ட் ஆகிறாங்க. தேர்ட் வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் வந்து இருக்குது, அதுவும் எங்கே ஆஃப்ரிக்காவில் வந்து இருக்குது அப்படின்றத தான் இந்த நாவலில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆஃப்ரிக்கன் ஃபெமினிசம், ட்ரைபல் கல்ச்சர்ஸ், அதுமாதிரி ட்ரான்சிஷன், ஸோ இது எல்லாத்தையும் வந்து இங்கே ஸ்ட்ராங்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கேரக்டர் பார்த்தோம், இப்போ கேரக்டர்லாம் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதில் மெடினா கேரக்டர் வந்து எப்படின்னா ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர்ஸ். ஸோ அந்த கேரக்டர் தான் வந்து சர்டின்ஸில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த நாவல் அப்படின்னாலே இந்த நாவலுக்கு ஒரு தனித்துவமாக ஒரு ப்ரொடகானிஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சர்டின்ஸ், ஓகேவா? சர்டின்ஸில் நிறைய தீம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் மெயின் தீம் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா ஸ்வீட் அண்ட் சோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸ்வீட் அண்ட் சோர் மில்க், ஓகேவா? ஸோ இதில் தீம்னு நம்ம வந்து உள்ளே கொண்டு வர முச்சில் பவர், ஃப்ரீடம் அப்படின்ற ரெண்டு விஷயம் வந்து நிறைய இருக்குது. ஸோ ஃப்ரீடத்தை வந்து என்ன பண்ணோம், சர்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? நாவலோட டைட்டில் சர்டின், அது வந்து ஒரு ஜெம் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ இன்னொரு மீனிங் வந்து ஃபிஷ்ஷோட நேம் கூட இருக்குது, ஓகேவா? சர்ச் பண்ணுற மோஸ்ட்லி தான் நான் வந்து பார்த்தேன். ஸோ ஃபிஷ்ஷோட நேம் வந்து சர்டின் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க, சர்டின் ஃபிஷ் சொல்கிறாங்க. அதே மாதிரி அது வந்து ஒரு ஜெம், அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜாஸ்பரா சம்திங் ஏதோ ஒன்று, ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு ஜெம், அதோட பிக்சர் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இதில் சர்டின் அப்படின்றது வந்து ஒரு ப்ரெஷஸான ஒரு ஜெம். ஸோ அந்த ஜெம் வந்து மெடினா கேரக்டருக்கு வந்து சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஃபாத்திமா பின் தபிட், ஸோ அது யார், மெடினாவோட மதர். ஸோ அந்த கேரக்டர் வந்து ஒரு வெயில்டு ஃபிகராக வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபேமிலிக்குள்ளே அது வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மெடினா, அதே மாதிரி அவளோட பிரதர் ஸோ நசீர் இருக்கான்ல, ஸோ அவங்கள பற்றி சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா மெடினாவோட கேரக்டர் வந்து பார்க்கும் வச்சில் நமக்கு போல்ட்னஸ் அப்படின்றது வந்து ரிவீல் ஆகுறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் ஸோ அவளை வந்து ஃபயருக்கு வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க, அவளோட பிரதர் நசீரை வந்து வாட்டருக்கு வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதேமாதிரி மெடினா கேரக்டர் வந்து ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி, ஓகேவா? ஃபீனிக்ஸ் பேர்ட் நமக்கு தெரியும் தானே, ஃபீனிக்ஸ் அப்படின்ற பேர்ட் வந்து செத்து போயிடும். செத்து போனதுக்கப்புறம் அந்த சாம்பலில் இருந்து கூட திரும்ப வந்து என்ன ஆகும்னா சிறகடிச்சு பறந்து வருமா, ஸோ மறு பிறப்பு வந்து எடுத்து வருமா. ஸோ அதனால மெடினாவும் என்ன நினைக்கா, ஸோ இந்த லைஃப் வேண்டாம், ஸோ இன்னொரு லைஃப் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆகுற ஒரு பொண்ணு தான். என்ன தான் ஒரு சஃபரிங்ஸ் வந்தாலும் அதுலேருந்து கம் அவுட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவா, அதுமாரி வருவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து அவளோட லைஃப் வந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படி வந்து போயிட்டுருக்கு. அந்த ப்ரொமீத்தியன் கதை வந்து நமக்கு தெரியும், ஸோ அந்த கதையும் வந்து இதில் வந்து கொண்டு வராங்க. அந்த ப்ரொமீத்தியன் மித்து தெரியும் தானே, ஸோ அப்படிப்பட்ட ஒரு உமன் அப்படின்றதையும் இதில் வந்து சொல்கிறாங்க. அவளோட பவர் வந்து ப்ரொமீத்தியஸ், அந்த ப்ரொமீத்தியஸ் அப்படின்ற ஒரு கதை உண்டு, சரியா? அந்த கதையில் ஜிஎஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் உண்டு. ஸோ அந்த கேரக்டர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா காட்கிட்ட இருந்து அந்த நெருப்பை வந்து திருடிட்டு வந்து அப்படி போவான். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு உமனாக வந்து இதில் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆத்தர் நூருதீன் ஃபரா இருக்கார்ல, ஸோ அவங்க வந்து ஒரு உமன்லாம் கிடையாது, அவங்க வந்து யார், ஒரு மேல் தான், ஓகேவா? ஸோ அதை வந்து யாரும் கன்ஃபியூஸ்டாக வந்து ஆயிடாதீங்க. ஸோ அவங்க வந்து இஸ்லாமிக் சொசைட்டியில் என்னெல்லாம் இருக்குது, பேட்ரியாக்களும் இருக்குது, டிக்டேட்டரியலும் இருக்குது, சர்வாதிகாரம் ஆணாதிக்கம் ரெண்டுமே இருக்குது அப்படின்றத வந்து எவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேவா? ஸோ நான் வந்து எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் எண்ட். இஃப் யூ ஹேவிங் எனி சஜஷன் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். வில் சி இன் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பை பாய்.